rain, we're about to make you rain. Savante yate, bound to spark all the flames, we're back again. உச்சங்கள் தூரம் இல்லப்பா, உன்னை நீயே தேடு, நீ இன்றி நாளை இல்லை வா, நம்பி முட்டி மோது வா வா சவா சவால் ஓயாதே சவால் தேயாதே. Once again with all the plenty of celebrities nammalo vandirukadhu innoru megaperiya celebrity hey Vijay TV la irundhe namma Rakshan a leading anchor vandirukkaru in the show actually padina ji Chennai women's cricket championship organize panniterukom it is organized by Makapa sports company co associated by ஸ்டேஷோ இந்தியா ராக் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஜேஎஃப்எக்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு 8 டீம் வந்து கலக்கலாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகளும் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து மாக்கப்பா பண்ணதுனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு. மாக்கப்பண்ணை வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு தாட்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. அண்ட் கிரிக்கெட் அண்ட் விமன் கிரிக்கெட் அப்படின்றது வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து ரொம்பவே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அதுக்காக ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவாக தான் இது பார்க்குறேன். ஏன்னா சென்னை இந்த மிகப்பெரிய அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் இந்த மாதிரி மேட்சை நேராக வந்து பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு கிரிக்கெட்டை பற்றி என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸில் எனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் இங்கே கிரிக்கெட் கிரவுண்டில் இருந்தாலே ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜியை ஃபுல்லாக இங்கே என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ நம்மளோட பார்த்தீங்க ஸ்டூடியோலாம் வச்சுக்கிறேன் நம்மளுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு இந்த ஷோ பற்றி இந்த உமன்ஸ் மேட்ச் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார், வாட் யூ ரியலி திங்க் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உமன்ஸ் வந்து அதான் எல்லாத்துலேயும் வந்து ஹை லெவலில் போட்டிருக்காங்க. இப்போ கிரிக்கெட்டு நல்ல லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆடுறது வந்து நம்மளுக்கே இங்கே பயமாகவே தூக்குது, அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஏன்னா எல்லாம் சியர் பயமாக இருக்குது. நம்ம நினைப்போம் கிரிக்கெட்னா ஜென்ஸ் தான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக ஆடுவாங்க அப்படின்னு என்னோடய நாலேஜுக்கு. ஆனால் இங்கே வந்ததுக்கு தான் தெரியுது எனக்கு சின்ன ஐடியா வந்திருக்கு. என்னோடய பாப்பாவையும் கிரிக்கெட்டில் ஜாயின் பண்ணி விட்டுலாம், அவங்களுக்கும் கோச்சிங் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. நாம் நம்ம கூட இருக்கிறது எக்ஸ்டாடிக் ஸ்டூடியோ ஆஃப் டான்ஸ் ஓனர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்க சும்மா சின்ன லெவலில் வச்சுட்டு காமிக்கலாம் கிடையாது. பெரிய லெவலில் எவ்ரி இயர் மிக பிரம்மாண்டமான ஒரு டான்ஸ் ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு வராத சீஃப் கெஸ்ட் கிடையாது. ஸோ அவங்க நம்மளுக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கு. இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பான்சரிங் வாட்டர் ஃபார் அஸ். ஸோ உமன்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் இந்த மேட்ச்க்கு வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு உமன் ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாமா? தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணதுக்கு. உமன் ஆண்டர்பிரினர் அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ வந்து லேடிஸ் ஆர் கேர்ள்ஸ் வாட் எவர் இட் இஸ் லைக் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஈவன் ஐ வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன், அப்போ இருக்கும்போது யாருமே என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை எங்களை. ஒன்லி திங் எங்கள் ஃபாதருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீல்டு கொடுத்து நல்லா வரணும், இன்னும் நல்லா பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஈவெண்ட்ஸ் நாங்களும் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டைகர் தங்கதுரை வந்திருக்காரு, சச் அ ஸ்பெஷல் மூமெண்ட். ஸோ அவர் இந்த மேட்சை படி இந்த இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் அவரோட எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கிரிக்கெட்டில் கலந்துக்கிறதுக்கு. ஏன்னா பெண்கள்லாம் வந்து விளையாடிட்டுருக்காங்க, பெண்கள் இவ்வளோ சிறப்பாக விளையாடாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. செமிஃபைனலாக சூப்பர் ஷாட் ஒன்று அடித்தாங்க அவங்க. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பான நாளுக்கு உண்மையிலேயே மாக்காப்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு வந்து ஒரு நிறைய நன்றி சொல்லி ஆகணும். அது இல்லாமல் வந்து ஸ்டேஜ் ஷோ இந்தியா, நம்ம ராக் ஈவெண்ட்ஸ், ஜேபர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா இந்த இவ்வளோ பெண்களை ஒருங்கிணைச்சு, இத்தனை காலேஜை ஒருங்கிணைச்சு இந்த மேட்சை இவ்வளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.
நிறைய செலிபிரிட்டி மழைக்கு நடுவில் இன்னொரு மிகப்பெரிய செலிபிரிட்டி வந்திருக்காரு நம்ம தீனா. கலக்க போவது யாரு அது மட்டும் கிடையாது, நிறைய ஷோஸ்ல பெரிய லெவலில் போயிட்டு இருக்காரு, அதே நிறைய மூவிஸும் புக் ஆயிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் நீங்கள் வந்திருக்கீங்க, இதை பற்றி சில வார்த்தைகள். உமன்ஸ் டீம் தான் வந்து அப்படிலாம் கிடையாது, எங்கள் டீமை விட எல்லாருமே சூப்பராக தான் விளையாடிருக்காங்க. நாங்கள் கடைசியாக விளையாண்ட மேட்சை பார்க்கும்போது இவங்க விளாட்றது வேறு லெவலில் இருக்குது. ஸோ இவங்க கூடலாம் ஆனால் நாங்கள் மாட்டி போடுறது தெரியுது. ஸோ வந்து உமன்ஸ் டீம் வேறு லெவலில் தான் இருக்காங்க. அவரோட ஃபஸ்ட் வெஞ்சரில் ஃபஸ்ட் ஈவெண்ட் இது, அதை பற்றி சில வார்த்தைகள். மாக்கப்பா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எப்போவுமே வந்து இது மாதிரி மேட்ச் விளாட்லாம் மேட்ச் விளாட்லாம்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து நிறையா ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாக்கப்பா அண்ணனுக்கு சப்போர்ட்டாக எங்கள் டீம் எல்லாருமே இருப்போம் எப்போவுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாக்கப்பா. கண்டிப்பா இங்க வந்ததுக்கு மூணு ரீசன். ஒன்னு, பெண்கள் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னும் பல துறையில பெண்கள் வரணும். இரண்டாவது, கிரிக்கெட் எல்லாருக்குமே பிடிச்ச கேம் கிரிக்கெட். மூணாவது, மாக்காப்பா. கண்டிப்பா அவங்க வந்து எப்பவுமே நிறைய விஷயத்துக்கு ஸ்போர்ட்டிவா யார் எது பண்ணாலும் தட்டி கொடுப்பாரு, நீங்க பண்ணுங்கன்னு. ஸோ அவரும் இதை எடுத்து முன்னே நடந்தால் கண்டிப்பா அவருக்கு நாங்கள் தோல் கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க எந்த லைட் ஹவுஸ் டீமும் வந்திருக்கோம்.